மா, ஏமா இந்த வைஃபை அடிக்கடி ஆஃப் பண்ணி வைக்கிற? நைட் ஃபுல்லா ஓடிட்டு இருந்தனால தான்டா ஆஃப் பண்ணி வச்சேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், இந்த லேப்டாப் ஒன்று வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. படிப்பை முடிச்சுட்டு வேலை கிளைக்கு போவேன்னு பார்த்தா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு. கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வாயாண்டா. மா சும்மா நை நயின்னாதம்மா, எல்லாம் தெரியும், வேலையை பாரு. நாட்டி தாத்தாவா? நம்மளுக்கு நாட்டி அமெரிக்கா தான் தெரியும். சரி பார்ப்போம். நீங்களா? வாங்க. என்ன ப்ரோ இவ்வளோ லேட்டாக வரீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டேன் காலையிலேருந்து. படத்தோட ஃபஸ்ட் டே ப்ரோ, இன்ட்ரோ நல்லா கொடுங்க வச்சுருந்தீங்க. சரி அவங்களுக்காக இன்ட்ரோ நல்லா கொடுக்கணும், வாங்க. இன்ட்ரோ சீனு பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த பீஸை பார்த்து வச்சுங்க, இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த ஒரு பீஸ் எக்ஸஸ் பண்ணதில்ல, இவர் தாங்க என் அண்ணன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இது கிடையாது. இதுக்கு முன்னாடி பேப்பர் படிச்சுட்டு தான் பாருங்க, இன்ட்ரோங்கிற பேரில் அவர் தாங்க என் அண்ணன் சகோதரர். இவ்வளோ நேரம் ஆச்சா இந்த படத்தை ஹீரோன்னு கேட்டீங்களா? இந்த படத்தில் நான் ஹீரோ. என்னடி சரி பாயப்பா, நீ தான் ஹீரோ. ஏங்க இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஹீரோ. அவனை விடுங்க ப்ரோ, இங்கே வாங்க. எக்ஸசைஸ் பண்ணி இன்ட்ரோ கொடுக்கும்போதே தெரியலையா யார் ஹீரோன்னு? மை நேம் ராக்கி. ஏங்க ராதாகிருஷ்ணன்ங்க, அதுதான் சுருக்கி ராக்கின்னு வச்சிருக்காரு. உன்னை யாராவது கேட்டாங்களா? யூத் ஃபீலிங்கை ஃபாயில் பண்ணுறதுக்குன்னே வரானுங்க இவனுங்க. இந்த வயசில் உடம்பேத்தி கமலஹாசன் மாதிரி ஆக போகிறாருன்னு நினைக்கிறீங்களா? வீட்டு வேலைக்கார உசார் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவரு. அட்டங்க என்னடா என் பாக்ஸரை பார்த்தா? அப்படின்னா அதான் தாத்தா, பட்டாபட்டி மாதிரி இருக்குமே. காலையில் போடும்போதே பார்த்தா என்னடா நாடா வாக்கானு ஒன்னே தானே, சரி விட நல்லா தான் இருக்கு. யோ தாத்தா பெரிய மனுஷமா நடந்துக்கிற நீ. என்ன ட்ரௌசர் வேணும் அவ்வளோதானே, கைட்டி தரம் போட்டுக்கோ. வேணாம் வேணாம், நீயே போட்டுக்க. அடுப்பா என்ன பண்ற, ஃபீவர் வரல ஏபடி? ஐயோ ஃபீலிங் சாட்ஸ் மிஸ்ஸிங். இது மாதிரிலாம் பேசணும்னு வச்சுக்க, தாத்தான்னு கூட பார்க்க மாட்டேன், சங்க சங்கே கேட்போம் உன்னை. சரி முதல் நாள் காலேஜ் என் கூட வா. அதான் உங்கள் அண்ணன் படிக்கிறேன் நான், இதுக்கடா அங்கே அந்த மொனவருக்கு மாதிரி பார்த்தாத்தா. சோட்டா பையன் மாதிரி நடந்துக்காரா? டியூட் ப்ளீஸ் டியூட். ஓகே படி, ஐ வில் பி தேர், டோன்ட் வரி. சூப்பர் டியூட். டேய் டேய், இந்த கருமத்தை கட்டுற முதல்ல நான் ஓட்டு கட்டுறேன். அதே மாட்டேன், வெறும் வாய் தான். அவள் ஒன்றத்தையும் கைட்ட மாட்டான். என்னங்க கட்டுறேன் முதல்ல நான் போய் குளிக்க போறேன், யாராவது கதை தட்டினா போய் கதை தர. சரி சரி போ போ. டேய் திறந்துடுறா. போடா டேய் போடா. ஏன்பா தம்பி கதை தவிர்க்க எவ்வளோ நேரம்மா? அது இருக்கட்டும், ஊரா வந்து இப்படிலாம் தாழ்த்தினே இருப்பியா? தம்பி பார்த்து பேசுப்பா, ராகி சார் வீடு தானே? இதுக்கு தான் வந்தியா? தம்பி இதை ராகி சார்கிட்ட கொடுத்துருங்க. ராக்கி சடம் கொடுக்கணுமா? ஆமாம், அவர் சாப்பிட வெளில போயிருக்காரு, வந்தனை கொடுத்துறோம் போ. சரிப்பா. சகோதரர் இவ்வளோ சீக்கிரமாக காலேஜ் போய் என்ன பண்ண போகிறோம்? முடி டேர்றா. போடா டேய் போடா. டேய் டேய் என்னடா தாத்தரை சாய் குத்திருப்பிலண்டா.
கூடாது. அவன் நாலு பொண்ணுங்க வர மாதிரி தெரியல. ஆமா இது ஆமாவா? அந்த நாலு பொண்ணுங்களை ஒன்று ஒன்றே பார்க்குற மாதிரி தெரியல. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையடா. நீ வேற இங்கே தான் பார்க்குது. ஏய் அவன் அங்கே தாண்டி நிற்கிறான். ஏய் ஆமாம் அவன் அங்கே தான் நிற்கிறான், போய் பேசு. ஆமாண்டி போ போ, பயப்படாதடி, போடி, போய் சீக்கிரம் பேசு. ஐயோ வருதுடா, நானே ஓரம் பண்ணிக்கிறான். நீட கெத்தா நில்லு, கெத்த விட்டுறா. ஏய் நில்றா. ஐயோ இவன் வேற போயிட்டானே, வேற பக்கத்தில் வந்துட்டா. நீங்கள் கோபி தானே? ஆமாம். சுதர்ஷனோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம். ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான். நீங்கள் அவன்கிட்ட சொல்கிறீங்களா? சரி சரி சொல்கிறேன், போ போ. சரி நான் வரேன். ஆ ஆ செத்துரு செத்துரு, ஏன் விடுற செத்துரு, உயிரோடவே இருக்காத. போ, ஒரு ஃபிகர்ட்ட பேசல, நீலாம் என் அண்ணன் சொல்லி மனத்தை வாங்கிட்டு இருக்கிற. போ அங்கன்னா ஓரமே இல்லை, போடா. பக்கத்து கதை அசிங்கமா இருக்குது. என்னதான் அண்ணனும், இப்ப நான் போய் எப்படி கரெக்ட் பண்ற மட்டும் பாரு. என்ன கிழிக்கிறேன்னு பாப்போம். போ பாரா, நீ பாரா. ஐயோ இவனை வேற உசு பேத்து விட்டானே, கரெக்ட் பண்றானோ. நீங்க இந்த காலேஜ் தான் படிக்கிறீங்களா? தங்கச்சி நல்லா இருக்க மாதிரி இருக்கல, அவர் தான் எங்கள் தாத்தா. எப்படி நல்லா இருக்காரா? யோ தாத்தா, கருமம் பிடிச்ச தாத்தா, அசியம் மட்டும் போயிட்டாமா? கிளட்டு பையன். கோல்டு இறங்கடா இறங்கடா, கிளாஸுக்கு டைம் ஆகுது. எது கிளாஸ் டைம் ஆகுது? நான் என்ன சாப்பிடவே இல்லையே. கேண்டீன் அங்கே தான் இருக்கு, சாப்பிட்டு வந்துரு. கேண்டீன் போய் சொன்னால் காசு வருங்க, தாத்தாவை கொடுப்பாரு. கொடுக்க கூட நான் வச்சுக்கிட்டு நல்லா பச்சை நோட்டாக தேடி கொடு. ரொம்ப வச்சுக்கிறேன் ஓங்கா சாட்டம். காலேஜ் வேறு பெருசாகுது, ஃபிகர் நல்லா இருக்குமான்னு தெரியல. பரவாயில்லையே, சொல்கிற வேலாம் செய்கிற, சொல்லி போட மாட்டியா? சார் மச்சான், ஃபஸ்ட் இயர் பையன் தானே அது? ஆமாம். கூப்பிட்றான் அவனை. எங்கே போகிற? கேன்டீன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அட்டன்ஸ் போட்டு போ. ஆளும் மண்டையும் ஹெட்செட்டும். உன் பேர் என்ன? கார்த்தி. என்னது? கார்த்தி. இதுக்கு முன்னாடி எங்கே படித்த? ஆதித்யா. என்னது? ஆதித்யா. ஏன் சார் சொல்லலாம், கூப்பிட மாட்டியா? காலேஜுக்கு புஸ். என்னது? காலேஜுக்கு புஸ். ஏய் மூஞ்ச பார்த்து பேசுகிறா. காலேஜுக்கு புஸ்னா நான் தெரியாமல் சொல்கிறேன்ல. இரா, என்ன தெரியாது? இன்னைக்கு தான் வந்த, அதெல்லாம் தெரியாது எனக்கு. என்ன என்ன எனக்கு தெரியாது, சொல்லிட்டே இருக்கேன், கீழே பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு கல் எடுத்துங்க சா. ஹாய் படி, அவஸ்தடே. படி, உன் படி என்ன தெரியுமா வச்சிருக்கான்? நீ தான் தேலம் செல்லம் கொடுத்து எடுத்து வச்சிருக்கவன. சொல்றா பெரியவன, நீயா? என்னாச்சு? சீனியர் கூட்டு கேட்டாங்கன்னு அவன் கல் விட்டு அடிச்சிட்டான். ஹே டியூட், இங்க சின்ன அசால்ட் ஆகி போச்சு. அனைய மணி காலேஜ் வர மாதிரி நினைக்கிறேன். துப்பாக்கி படத்தை போட்டேன் டியூட். சொன்னா கேளு, இங்க ஃபிகர் நிறைய இருக்குதும், ஒழுங்கா கிளம்பி வந்துரு. என்னது ஃபிகரா? I'm waiting. படி வேற உள்ள போய்க்குது, நீ வெறிய ஃபன் தான் போல. டேய் எல்லாத்தையும் விளையாட்டு எடுத்துக்காரா, ஒரு வருஷமா படிக்கிறேன், ஏதாவது பிரச்சனை இருக்கா? இன்னைக்கு தான் வந்த, அதுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு. ஏண்டா அவனுங்க அடித்தானா, அதுவும் உங்களுக்கு தெரியாது. நான் அடிச்சது மட்டும் உங்களுக்கு தெரியுதா? தாத்தா வரட்டான். தாத்தா மீட்டிங் என்னாச்சு, என்ன சொன்னாங்க? ஏண்டா அவங்களுக்கு ஒரு வாரம் சஸ்பென்ஸுங்கிறான்,
இவனுக்கு ரெண்டு நாள் சஸ்பென்ஸ்ங்கறான். மீட்டிங்ல ஒரே சஸ்பென்ஸா வச்சிருக்கான்டா. ஏண்டா சஸ்பென்ஸ்னா என்னடா அர்த்தம்? கொண்ட ஒரு ஆள் உன கூடுறான் பாரு, அவள சொல்லும். அது ஒண்ணு இல்ல, ரெண்டு நாள் லீவா. ஏண்டா பெரியவன, அப்ப உனக்கு லீவ் இல்லையா? அவனுக்கு பொறாமடா. வீடு தாத்தா. டேய் இரு, அப்படி இரு. என்ன காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எப்படியா தலை செய்வாங்க கண்ணே? சீவிடு, ஸ்டைலா சீவிடா. வயசானவன் நானே ஸ்டைலா இருக்கேன். இப்ப எப்படி அழகா இருக்கு பாரு. ஹே ப்ரோ, நா காலங்காத்தில் காலேஜ் கிளம்பிட்டா? ஏய் விருப்ப தவறா. எப்பா பாரு, காலேஜ் போயிட்டாரு. விட்டுட்டு விட்டானு விட்டுட்டு சின்னவன் எங்க போனான்னு தெரியலையே. கார்த்தி, 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 ஐடி கார்டு. அம்மா கார்த்தி, கார்த்தி, அம்மா. கார்த்தி, 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 கார்த்தி. டேய் என்னடா அந்த காதல மாட்டுறத கழட்டுறா கழட்டுறான்னு எத்தனை மாட்டுறா சொன்னான்?
சின்ன வயசுலேருந்து நம்மளை பார்த்துக்கிட்டவங்கள ஏன் நம்மளால் பார்த்துக்க முடியாதா? நாள் பூரா ஃபோனு கொடுக்குற அக்கறை கூட நம்மளை பெற்றவங்க மேலே காட்ட மாட்டோம். அவங்க இல்லாதப்ப அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுறத விட அவங்க இருக்கும்போது சந்தோஷமாக ஏன் அவங்கள வச்சுக்க மாட்டோம்? உங்களை மட்டும் சொல்லுங்கள், எல்லோரும் சேர்த்து தான் நாம் காட்டுற சின்ன சின்ன அலட்சியங்கள் கூட நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளை பாதிப்பு உண்டாக்கும். நாட்டை பார்த்துக்கிறதுக்காக ரோட்டு வரைக்கும் வந்த நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்க மாட்டோம். நீங்கள் ஒத்துக்காட்டும் இதுதாங்க உண்மை. நானும் எதை ஹெல்ப் பண்ணிட்டோமா?